சென்னை சிட்டியின் என்ட்ரன்ஸ் கேட் செங்கல்பட்டுல சொந்த இடம் வெறும் 450,000 வாங்கலாமா? கோல்டன் நெஸ்ட் ரியல்டர்ஸ் இன் கலெக்டர் நகர், ஆசான் டென்டல் காலேஜ் நியர்பை, டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸ், 450,000 மட்டுமே. ஒரு இடம் வாங்கினால் ஒரு வீடு இலவசமாக வெல்ல வாய்ப்பு. புக்கிங் கால் 9555-507-507. உங்கள் குழந்தைகளுக்கான கனவு இல்லத்தை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். கோல்டன் நெஸ்ட், இதுதான் பெஸ்ட். ரொம்ப சந்தோஷோட உற்சாகத்தோட இருக்கிறேன். முதல் தடவையாக ஒரு தொகுதிக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னுடைய சந்தோஷத்தை சொல்றதுக்கு எங்கிட்ட வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் வெற்றி கூட்டணி நம்ம சொல்றோம். ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாம, எந்த பாரபட்சம் இல்லாம கூட்டணி ஜெயிக்கணும். அந்த ஒரே நோக்கத்தோட இன்னைக்கு வர நீங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அனைத்து கட்சிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக நான் கடமைப்பட்டிருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி, பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, பாஜக தமிழகத்துல ஒரு சீட்ல கூட ஜெயிக்காது அப்படின்னு அவர் அஞ்சு நாளுக்கு முன்னாடி சொன்னாரு இல்லைங்க. பழைய நியூஸ் அது தம்பி, புதுசா கேளுங்க. அது பழைய நியூஸ் தம்பி, புதுசா கேளுங்க தம்பி. அது அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ், புதுசா கேளுங்க. என்னங்க பாஜக நிச்சயமாக கிடைக்கும், ஏன் கிடைக்க கூடாது? 2019 1.3 பில்லியன் மக்கள் வந்து வாக்களிக்கும் போது, உலகத்திலேயே த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக வரும்போது, 303 எம்பிஸ்களோட சிங்கிள் ஹேண்டட ஜெயிச்சுட்டு வரும்போது, அதுல சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா இது எதிர்கட்சியோட சொல்ற ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா. சவால் தான், நான் நல்ல ஜெயிச்சுட்டு வருவேன். என்னோட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஒவ்வொரு வாழ்க்கையில சவாலாக சந்திக்கும் போது ஜெயிச்சுட்டு நான் வந்திருக்கேன். இந்த சவாலையும் நான் ஜெயிச்சுட்டு வருவேன். இன்னைக்கு வரும்போது நீங்க பார்த்துட்டீங்க இந்த வரவேற்பு எப்படி இருந்தது. எனக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீங்களே ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க. சேப்பாக்கத்துல இப்ப தோல்வி பயக்காரமா ஆயிரம் வழக்கு என்னங்க? அதிமுக சார்பாக இதை சொல்லிருக்காங்க. பாஜக மேலிடத்திலிருந்து அவங்க பேசிக்குவாங்க. காங்கிரஸ் கூட்டணி பாத்தீங்கன்னா கேரளால வந்து எப்படியே வந்து எதிர்த்து நின்றுட்டு வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு வேற வேற வார்த்தையில வர்ணிக்கிறாங்க. இதே காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் வந்து கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இப்ப இதுக்கு என்னங்க சொல்வீங்க? கொள்கை மாறி வந்து நீங்க ஒரு மாநிலத்துல வந்து நீங்க வந்து கூட்டணி நடத்துறீங்க, இன்னொரு மாநிலத்துல எதிர்த்து போட்டி போடுறீங்க. நீங்க வெற்றி பெற்ற ஆயிரம் தொகுதியில என்ன பிரச்சனைக்கும் முதல்ல இப்பதானே தெரியாமே வருவேன் நானே. இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த குறையும் வைக்கல. ஸோ அப்படி வந்து ஏதோ இந்த எதிர்கட்சியிலேருந்து இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு சொன்னாங்க, எல்லாம் பொய்யான விஷயம். சின்ன சின்னங்க ஒவ்வொரு தொகுதியிலையும், இப்போ நான் வாழ்ற ஏரியாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். திடீர்னு தண்ணி வராது, இல்லைன்னா ட்ரைனேஜ் கிளீனிங் இருக்காது, ரோடு பிரச்சனை இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. முக்கியமானது எஜுகேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். திமுக கோட்டை ஆரம்ப விளக்கு இருந்திருந்தா முக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூருக்கு போயிருக்க மாட்டாரு. ஒரே பதில் அதுக்கு. அதுக்குதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். மாற்றம் ஆட்சி வரணும்னா
என்ன மாற்றமாட்சி சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கமல் சார் மாற்றமாட்சினா என்ன மாற்றமாட்சி சொல்லிக்கிறாரு? திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் அதிமுக ஆட்சியில கடந்து 10 வருடமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கோவிட் பிரச்சனையிலையும் தமிழக மாநிலத்து மாதிரி வேற எந்த மாநிலமும் இந்தியாவில் கோவிட் பிரச்சனை இந்த மாதிரி தீக்க வச்சதே கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியா பார்க்கும்போது எங்க இந்தியாவில் ஏதாவது சாதிக்க முடியுமா சொல்லும்போது இந்த கோவிட் பிரச்சனையில உலகத்துக்கே வேக்சினேஷன் 71 நாடுகளுக்கு வேக்சினேஷன் அனுப்பியது பாஜக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். முதல்ல உலகத்திலே அத்தனை தலைவர்கள் மோடி அவர்கள் பார்த்துட்டு வணங்கி ஒரு தலைவர் இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆன்லைன்ல வந்துடும் பாத்துக்கங்களேன். இல்லைங்க ஆன்லைன்ல வரட்டும் பாருங்க. அதுவா முக்கியம், அதுதான் ஹெட்லைன்ஸ் ஓடுமே. நம்ம ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்றாச்சு தான் சிறப்பான ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு எனக்கு இருக்கிறது அனைத்து கட்சியோடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க. அதுவே போதும். அதுவே அதுவே என்னுடைய மிகப்பெரிய பலம். யாருங்க ரஜினி சாருக்கு நேரம் போய் ஆதரவு கேட்கலனாலும் ரஜினி சாரோட ஆதரவு எனக்குமே எனக்கு உண்டு. அது எனக்கு நல்லாவே தெரியும். நன்றி. தேங்க்யூ.